हेलो फ्रेंड्स वेलकम बैक टू डीएनपीएससी राइटर्स இந்த வீடியோல நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா தமிழ் இலக்கணம் தான் பார்க்க போறோம் நிறைய பேருக்கு தமிழ் இலக்கணம் வந்து தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா சோ தெரியாதவங்க இல்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கவங்கக்கெல்லாம் ஒரு தெளிவான வீடியோவா இது கண்டிப்பா இருக்கும் ஒரு ரெண்டு மூணு புக்க ரெஃபர் பண்ணி தான் நான் இந்த நோட்ஸ் எடுத்துர்க்கேன் சோ நம்ம வீடியோ நம்ம சேனல்ல நான் போடுற वीडियोस வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு செட் ஆஃப் லெசன்ஸ் வந்து ஒரு டம் குள்ள இருக்கறத முடிச்சிட்டு தான் அடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பேன் சோ 6th சோஷியல் முடிச்சிட்டு ஒரு டெஸ்ட் அதுக்கு அப்புறமா 6th சயின்ஸ் முடிச்சிட்டு ஒரு டெஸ்ட் அதுக்கு அப்புறமா 7th சோஷியல் நாம இப்ப முடிச்சிருக்கோம் இடையில வந்து சில டிப்ஸ் கொடுப்பேன் அதே போல இப்ப வந்து 7th சோஷியல் ஃபர்ஸ்ட் டம் முடிச்சிருக்கோம் அதுக்கு அப்புறம் இப்ப தமிழ் இலக்கணம் பார்க்கலாம் அதுக்கு அப்புறம் ஃபர்தரா வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் மொழியை பிழை இல்லாம பேசறதுக்கும் எழுதுறதுக்கும் புரிஞ்சு கொள்றதுக்கும் அடிப்படையா இருக்கிறது என்ன அப்படினா இலக்கணம் தான் இலக்கணத்தோட வகைகள் நமக்கே தெரியும் எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப் இலக்கணம் அணி இலக்கணம் எழுத்து அப்படினு பார்த்தோம்னா மொழிக்கு முதல் காரணமாவும் அணுதிரல் காரியமாவும் இருக்கிறது எழுத்து தான் எழுத்து இல்லாம ஒரு சொல் உருவாகாது சொல் உருவாகலன்ற பட்சத்துல எதுவுமே உருவாகாது இல்லையா அப்போ எழுத்துக்கள் தான் ரொம்ப முக்கியம் எழுத்துக்களோட வகைகள்னு பார்த்தோம்னா உயிர் 12 மெய் 18 உயிர்மெய் வந்து 216 சோ இந்த 12 × 16 18 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 216 கிடைக்கும் ஆயுத எழுத்து 1 சோ ஆக மொத்தம் தமிழ்ல இருக்க எழுத்துக்களோட எண்ணிக்கை 247 அந்த உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்து அதாவது மல்டிப்ளை ஆகி அப்படிதான் நமக்கு வந்து உயிர்மை எழுத்து கிடைக்குது சோ அப்ப அந்த உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் தான் ரொம்பவே முக்கியம் அததான் முதல் எழுத்துக்கள்னு சொல்றாங்க சோ உயிர் 12 மெய் 18 ஆகிய மொத்தம் 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள் இந்த உயிர் எழுத்துல பார்த்தோம்னா குறில் 5 ஆ இ உ ஏ ஓ இந்த அஞ்சும் குறில் அதுக்கு அப்புறமா இருக்கிற மிச்ச 7 நெடில் மெய்யெழுத்துக்கள்ல இருக்க 18ல கசட தபர வள்ளினம் ஞஞன நமன்ன மெல்லினம் எரள வள்ளல இடையினம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் சோ இந்த மூணுமே மெய்யெழுத்துக்கள் அதுக்கப்புறமா சார்பெழுத்துக்களோட வகைகள்னு பார்த்தோம்னா உயிர்மை ஆயுதம் உயிரெழப்படை ஒற்றெழப்படை குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் சோ மொத்தம் 10 இருக்கு முதலெழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னா எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் அடிப்படை காரணமா இருக்கக்கூடிய 30 எழுத்துக்களை தான் நம்ம முதலெழுத்துக்கள்னு சொல்றோம் சோ அதத்தான் நன்னூல் வந்து என்ன சொல்லுது உயிரும் உடம்புமாம் 30 முதலே உடம்பு அப்படின்னா என்ன மெய்ன்னு சொல்லுவோமா சோ அதுதான் உயிரும் மெய்யும் தான் அந்த 30 தான் முதல் எழுத்து அப்படின்னு சொல்லி நன்னூல் சொல்லுது இப்ப சார்பெழுத்துக்களோட வகைகள் பார்க்கலாம் சார்பெழுத்துக்கள் தனித்து இயங்காது முதல் எழுத்துக்களோட துணையோட தான் இயங்கும் முதல் எழுத்துக்களை சார்ந்து இருக்கிறதுனால தான் அதை வந்து சார்பு எழுத்துக்கள்னு சொல்றோம் தொல்காப்பியர் வந்து குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் ஆயுதம் இது மூணு மட்டும்தான் சார்பு எழுத்துக்களா கொண்டிருக்காரு இப்ப சார்பு எழுத்துக்களோட ஃபர்ஸ்ட் வகை உயிர்மை உயிர்மை அப்படின்னா என்ன உயிரும் மெய்யும் சேர்ந்தது தான் உயிர்மை உயிர்ல ஆ எடுங்க மெய்யில இக்கு எடுங்க இது ரெண்டும் சேரும்போது காவாகும் இக்கு பிளஸ் ஆ கா அப்போ உயிர்மை குரில் எத்தனை வரும் உயிர்மை குரில் உயிர் குரில் 5 மெய்யெழுத்துக்கள் 18 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 90 அதே போல உயிர்மை நெடில் எத்தனை வரும் நெடில் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள்ல 7 மெய்யெழுத்துக்கள் 18 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 126 சோ அப்ப இது ரெண்டும் சேர்ந்து மொத்த உயிர்மை எழுத்துக்களோட எண்ணிக்கை 216 உயிர்மை குரிலுக்கு வந்து எப்பவும் போல உயிரெழுத்துக்களோட மாத்திரை தான் வரும் உயிர்மை குரலுக்கு ஒரு மாத்திரை உயிர்மை நெடிலுக்கு ரெண்டு மாத்திரை மாத்திரை அப்படிங்கறது என்னன்னா எழுத்துக்களை ஒழிக்கக்கூடிய கால அளவு தான் மாத்திரை இதை வந்து ஒரு கை சொடுக்கும் நேரம் அல்லது கண் இமைக்கும் நேரம் அந்த டைம் தான் வந்து ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆயுதம் ஆயுத எழுத்த என்னென்ன பேர் வச்செல்லாம் சொல்லலாம் அப்படின்னா அக்கேனம் முட்புள்ளி முப்பார் புள்ளி முற்றாயுதம் தனிநிலை இது எல்லாமே ஆயுத எழுத்தோட வேறு பேரு ஆயுத எழுத்து எப்படி வரும் அப்படின்னா தனக்கு முன்னாடி ஒரு தனி குறிலையும் லாஸ்ட்ல வந்து ஒரு உயிர்மை எழுத்தையும் வல்லின உயிர்மை எழுத்து வந்து வச்சிருக்கும் அதுதான் வந்துட்டு ஆயுதம் அப்படிதான் வரும் சோ இங்க பாருங்க தனக்கு முன்னாடி ஒரு தனி குறில் லாஸ்ட்ல வந்து ஒரு வல்லின உயிர்மை எழுத்து ஆயுத எழுத்துக்களோட ஆயுத எழுத்தோட மாத்திரை அளவு வந்து அரை மாத்திரை சோ அதுக்கப்புறம் அலபடை அலபடைனா என்னன்னா
அளவு இது எப்படி பிரிக்கறாங்க அளவு பிளஸ் எடை அளவுனா மாத்திரை எடைனா எடுத்தல் அப்ப மாத்திரை எடுத்தல்னு தான் பேர் இதுக்கு எதுக்காக எழுத்துக்கள் வந்து அளவெடுக்கும் அப்படினா செயல்ல ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்யிறதுக்காக அளவெடுக்கிறது தான் அளவடை அது நிறைவு செய்யிறதுக்காக என்ன பண்ணும் அப்படினா அதோட இன எழுத்துக்கள் வந்து சேர்ந்து வரும் பார்க்கலாம் அது எப்படினு அளவடையில ரெண்டு வகை இருக்கு உயிரளபடை ஒற்றளபடை உயிரளபடையில அடுத்து மூணு இருக்கு செயலிசை அளபடை இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடை அப்படினு இப்போ அதுல உயிரளபடை பார்க்கலாம் உயிரளபடைனா என்ன பேர்லயே இருக்கு உயிர் அளபடை உயிரெழுத்து அளபெடுத்து வந்திருக்கும் அப்போ செயல்ல ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்யறதுக்காகவும் இனிய ஓசைக்காகவும் அந்த சொல்லல இருக்க உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏழும் அளபெடுக்கும் அது வந்து முதல்ல இடையில இறுதியில எங்கன வேணாலும் அளபெடுக்கும் அது பாருங்க அ இ உ ஏ ஐ ஔ ஓ இந்த ஏழு நெட்டெழுத்தும் அதற்கு இனமான குறில் எழுத்துக்களோட சேர்ந்து அளபெடுக்கும் ஐக்கு வந்து இ ஔக்கு வந்து உ அதுதான் வந்து அதோட இன எழுத்து இதோட மாத்திரை அளவுன்னு பார்த்தோம்னா இப்ப பாருங்க உயிர் நெட்டெழுத்துக்களுக்கு வந்து ரெண்டு மாத்திரை உயிர் குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை அப்ப ரெண்டும் சேரும் போது உயிரளபடைக்கு வந்து மூணு மாத்திரை அதோட வகைகள்ல ஃபர்ஸ்ட் வந்து செயலிசை அளபடை இருக்கா செயலிசை அளபடை வந்து இசை நிறை அளபடை அப்படின்னு அழைக்கப்படுது அதாவது செயல்ல ஓசை குறையும் போது அந்த ஓசையை இசையை நிறைவு செய்யறதுக்காக அளபெடுக்கும் அதுதான் இசை நிறை அளபடை இது வந்து ஈரசை சீர்களா தான் வரும் எடுத்துக்காட்டு வந்து உலா அர் படா அர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ இங்க வந்து இட்டு பிளஸ் ஆ தான் டா அப்ப இந்த ஆ வந்து அதற்கு இனமான ஆவோட சேர்ந்து வந்திருக்கு மேக்சிமம் செயலிசை அளபடையில ஆ தான் அளவெடுக்கும் அதுக்கப்புறமா இன்னிசை அளபடை இன்னிசை அளபடையில ஊ வந்து அளவெடுக்கும் இது வந்து மூவசை சீர்கள்ல மட்டும்தான் வரும் இன்னிசை இனிமையான இசை சோ இனிய ஓசைக்காக அளபெடுக்கிறது தான் இன்னிசை அளபடை இதுல வந்து கெடுப்பதுவும் எடுப்பதுவும் இப்ப இந்த தூ வந்து இத்து பிளஸ் ஊ தான் தூ அப்போ ஊ வந்து அதற்கு இணை எழுத்து ஊவோட சேர்ந்து அளபெடுத்திருக்கு இன்னிசை அளபடையில மேக்சிமம் ஊ அப்படிங்கிற எழுத்து தான் அளபெடுக்கும் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து சொல்லிசை அளபடை சொல்லிசை அளபடையில வந்து பெயர் சொல் வந்து வினையச்ச சொல்லா மாறுறதுக்காக அளபெடுக்கிறது தான் சொல்லிசை அளபடை இதுல வந்து ஈ தான் அளபெடுக்கும் அதாவது ஈ வந்து இணை எழுத்தா வரும் அதோட நெட்டெழுத்துக்கள் தான் அளபெடுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் உரன் நசை ஈ இப்ப இந்த நசை அப்படிங்கறது விரும்பு அப்படின்ற தொழிற்பெயரா வரும் சோ அது பெயர் சொல் நசையீங்கும் போது விரும்பி அப்படிங்கிற ஒரு வினையச்சமா மாறுது இல்லையா அப்ப பெயர் சொல் வினையச்ச சொல்லா மாறுறதுக்காக அளபெடுக்கிறது தான் சொல்லிசை அளபடை அதுக்கப்புறமா நாலாவதா இருக்கிறது ஒற்றளபடை ஒற்றளபடைன்னு பார்க்கும்போது செயல்ல ஓசை குறையும் போது அதுல அந்த அந்த சொல்ல இருக்கிற மெய்யெழுத்து வந்து அளபெடுக்கும் அதுதான் ஒற்றளபடை ஒற்றளபடை வந்து சொல்லோட இடையிலும் இறுதியிலும் மட்டும்தான் வரும் இப்போ வந்து பாருங்க கலங்கு நெஞ்சம் இல்லை அந்த ஒற்றெழுத்து வந்து மறுபடியும் இரட்டிப்பாய் இப்படி வருது இல்லையா இந்த ஒற்றுக்கு அரை மாத்திரை இந்த ஒற்றுக்கு அரை மாத்திரை சோ ஒற்றளபடைக்கு ஒரு மாத்திரை மொத்தம் ரெண்டு ஒற்று வர்றதுனால இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் சோ இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா ஒற்றளபடையில் அளபெடுக்கும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளோ ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் என்ன ஒற்றளபடையில் அளபெடுக்கும் எழுத்துக்களின் எண்ணிக்கை என்ன இந்த ரெண்டு கொஸ்டினுக்கான டிஃபரன்ஸை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஆக மொத்தம் ஒற்றளபடையில் என்னென்ன எழுத்துக்கள் அளபெடுக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் ஞன நமன மெல்லின எழுத்துக்களோட ஒற்று இருக்கு இல்லையா அந்த ஆறும் வயல் அல்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஞன நமன வயல் அல்ல இந்த பத்து மெய்யெழுத்துக்களும் ஆயுத எழுத்து ஒன்று மொத்தம் பதினோரு எழுத்துக்கள் தான் ஒற்றளபடையில் அளபெடுக்கும் அப்போ கொஸ்டின் வந்து ஒற்றளபடையில் அளவெடுக்கும் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டால் பதினொன்றுன்னு நம்ம எழுதணும் இஃப் சப்போஸ் ஒற்றளபடையில் அளபெடுக்கும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டால் நம்ம பத்துன்னு எழுதணும் ஏன்னா ஆயுத எழுத்து மெய்யெழுத்து கிடையாது உயிரெழுத்துக்கு போயிடும் ஸோ அப்போ ஒற்றளபடையில் அளபெடுக்கும் மெய்யெழுத்துக்களோட எண்ணிக்கை பத்து எழுத்துக்களோட எண்ணிக்கை பதினொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க கலங்கு நெஞ்சம் இல்லை அப்படின்னு இது எப்படி வரும் அப்படின்னா தனிக்குறிலை அடுத்தோ இல்லைனா இரு குரில் ரெண்டு குரில் எழுத்துக்களை அடுத்து தான் அளபெடுக்கும் நெடில் எழுத்து அடுத்து அளபெடுக்காது அடுத்து குற்றிய லுகரம் அஞ்சாவது வகை வந்து குற்றிய லுகரம்
குற்றியல் உகரம் வந்து எப்படி பிரிக்கிறாங்க, குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம். குறுகிய இயல்னா இசை ஓசை எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். குறுகிய இசையை உடைய உகரம் அதுதான் குற்றியல் உகரம். உகரத்துக்கு ஒரு மாத்திரை, அது குறுகிய ஓசையா வருதா அதனால அது வந்து அரை மாத்திரை ஆகுது. இந்த குற்றியல் உகரம் வந்து எப்படி வரும் அப்படின்னா, தனிக்குறிலை சாராமல், அதாவது தனிக்குறிலை அடுத்து இப்ப எடு ஓடு அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தனிக்குறிலை அடுத்து வராது. தனிக்குறிலை சாராமல் வல்லின மெய்மேல் ஏறி வரும், ஒரே வரிதான், தனிக்குறிலை சாராமல் வல்லின மெய்மேல் ஏறி வரும் உகரம் குற்றியல் உகரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், வல்லின உகரங்கள் தான், வல்லின உகரங்கள் தான் குற்றியல் உகரம். இப்போ வந்து குசுடு துபுரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு, இந்த ஆறு தான் வல்லின மெய், வல்லின மெய் மேல் ஏறி வரும் உகரம். அப்போ ஒவ்வொரு எழுத்தோடையும் உகரம் வந்து ஏறி வருது, இக்கு பிளஸ் ஊ கு, இச்சு பிளஸ் ஊ சு, இட்டு பிளஸ் ஊ டு, இத்து பிளஸ் ஊ து, இப்பு பிளஸ் ஊ பு, இரு பிளஸ் ஊ ரு. இப்போ வல்லின மெய் மேல் ஏறி வரும் உகரம், ஒவ்வொரு வார்த்தையிலையும் கடைசி எழுத்து இந்த ஆறுல ஒன்னா இருந்தா மட்டும்தான் அது குற்றியல் உகரம். மெல்லின எழுத்து இடையின எழுத்து இருக்கு இல்லையா, அதோட உகரம் வந்து குற்றியல் உகரம் ஆகாது, அது வந்து முற்றியல் உகரம் ஆகும். அது பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்போ குற்றியல் உகரம்லயே ஆறு வகை இருக்கு, வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், நெடில் தொடர், உயிர்த்தொடர், ஆயுதத்தொடர், ஆறு குற்றியல் உகரம் இருக்கு. வன்தொடர் குற்றியல் உகரம்னா என்னன்னா, இந்த குற்றியல் உகரத்துக்கு முன்னாடி ஒரு வல்லின எழுத்து வந்திருக்கும், வல்லினம். அடுத்து மென்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னா, இந்த குற்றியல் உகர எழுத்துக்கு முன்னாடி ஒரு மெல்லின எழுத்து வந்திருக்கும். இடைத்தொடர் குற்றியல் உகரம்னா, இந்த குற்றியல் உகரத்துக்கு முன்னாடி ஒரு இடையின எழுத்து, எரள வளர்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதோட எழுத்து வந்து வந்திருக்கும். நெடில் தொடர்னா நெடில் எழுத்துக்களை தொடர்ந்து பேர்லயே இருக்கும். உயிர் தொடர்னா உயிரெழுத்து தொடர்ந்து. லா எப்படி உயிரெழுத்தாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல் பிளஸ் ஆ லா. ஸோ அப்போ ஆ வந்து உயிரெழுத்து தானே, உயிர் தொடர் குற்றியல் உகரம். ஆயுத தொடர் குற்றியல் உகரம்னா ஆயுத எழுத்து தொடர்ந்து வந்திருக்கும். இது எல்லாத்துலேயுமே கவனிச்சிங்கன்னா, லாஸ்ட் எழுத்து இந்த குசுடு துபுருங்கிற ஆறு எழுத்துல இருந்து தான் ஒரு எழுத்தா இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம குற்றியல் உகரம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், ரொம்ப பெரிய டாப்பிக்காக இருக்கும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால. ஸோ மிச்சம் இருக்கிறது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து குற்றியல் உகரம், குற்றியல் இகரம்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அது வரைக்கும் நன்றி.